يابني كو يابني بدي بن كارنني كري مرنا ين يومي كنو كي بارتي دومي كو يابني கொண்டு எங்களை உருவாக்கும் எங்களிலே உம்முடைய ஆழமான பூரண கிரியையை நீர் நிறைவேற்றும் உம்முடைய மகிமையை எங்கள் மத்திலே விளங்க பண்ணும் கிருபை தானே எங்களை தாங்கட்டும் அடியின் இரத்தத்திற்குள் மறைத்துக்கொள்ளும் உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க எனக்கு வேண்டிய சத்துவத்தை எனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து உம்முடைய வார்த்தையை தெளிவாய் போதிக்க ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளே என்னை கொண்டு வருவீராக கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18 அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் எரேமியா 18 முதல் 6 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம் நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார் அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன் இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான் குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையிலே இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் ஹல்லேலூயா இந்த காலவெளியிலே இந்த பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசுவாராக இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் தன்னை ஒரு குயவனாகவும் இஸ்ரவேல் வீட்டாரை களிமண்ணாகவும் சித்தரித்து பேசுகிறார் வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அநேகந்தரம் ஆண்டவர் உருவகங்களை வேதத்திலே பயன்படுத்துகிறார் இந்த உருவகங்களிலே உள்ளவைகளும் தேவன்தான் உண்டாக்கினது
தேவன் சொல்ல விரும்புகிற சத்தியங்களை நாம் வெளிப்படுத்தும்படி இந்த உருவகங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நம்முடைய கற்பனையை அவர் தூண்டி எழுப்ப விரும்புகிறார். அவர் சொல்ல விரும்புகிற சத்தியங்களை விளங்கி கொள்ளும்படி உதவியும் செய்கிறார். பொதுவாகவே இந்த உதாரணங்கள், உருவகங்கள் எதற்காக பயன்படுகிறது என்றால், ஒரு காரியத்தை ஒருவர் நமக்கு அறிவிக்க முயலும் போது அதை புரிந்து கொள்ளுகிற தெளிவும் அதை புரிந்து கொள்ளுகிற ஞானமும் நமக்கு போதாத போது நம்முடைய அறிவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படிதான் இந்த உருவகங்கள், ஓமானங்கள் பேசப்படுகிறது. உதாரணமாக ஒரு அறைக்குள்ளே இருள் இருக்கிறது, அதற்குள்ளே வெளிச்சம் வர வேண்டுமானால் நாம் என்ன செய்வோம்னா அந்த அறையில் இருக்கிற ஜன்னலை திறந்து விடுவோம், அல்லது ஜன்னலுக்கு முன்னால் இருக்கிற திரையை என்ன செய்வோம்னா கொஞ்சம் திறந்து விடுவோம். அநேகர் ராத்திரி தூங்கும்போது பக்கத்து வீட்டில் எரியிற விளக்கெல்லாம் அந்த வெளிச்செல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம தூக்கத்தையே கெடுக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு திரை போட்டிருப்பாங்க. ஆனால் காலையில் எழும்பினோடனே முதல் வேலை என்ன செய்வாங்க, அந்த திரையை என்ன செய்வாங்க, விளக்கினால் வெளியில் இருக்கிற வெளிச்சம் என்ன பண்ணும், உள்ளே வரும். அதே போல தான் தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய இருண்டு போன மனதில் அவருடைய சத்தியங்கள் வெளிச்சமாக உள்ள வர்றதுக்கு ஆண்டவர் ஓப்பன் பண்ணுற ஒரு திரை, ஓப்பன் பண்ணுற ஒரு ஜன்னல் தான் ஓமானம், பேரபிள்ஸ், சிமிலிட்யூட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே எதற்காகன்னு கேட்டால் இன்னும் நாம் அறியணும். உள்ளே இருக்கிறவைகளை, மறைந்திருக்கிற வைகளை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். தான் யார், அவருடைய பிள்ளைகள் யார், தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஜனங்கள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள், தனக்கும் அந்த ஜனங்களுக்கும் உள்ள உறவு என்ன, நடந்து கொண்டிருக்கிற வேலை என்ன, இதை விளக்குவதற்காக ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிய குயவன் வீட்டுக்கு போயிட்டு குயவன் அன்றைக்கு செய்கிற பாத்திரங்களை பார்க்க சொல்லி அதிலிருந்து சொல்கிறாரு, எனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ள உறவு இந்த குயவனுக்கும் இந்த களிமண்ணுக்குள்ள உறவை போல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் செய்கிற கிரியைகள் ஒரு குயவன் கை ஒரு களிமண்ணை வைத்து ஒரு பாத்திரத்துக்கு செய்கிறது போல நானும் உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்கிறார். இதில் இந்த உருவகத்தின் மூலமாக, உதாரணத்தின் மூலமாக தேவன் தான் யார் என்றும் வெளிப்படுத்துகிறாரு. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்றும் தேவன் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த ரெண்டு வெளிப்பாட்டையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. முதல்ல தேவன் யார் என்று நாம் தெரிந்து கொள்வோமாக. ரெண்டாவது, நாம் யார், நமக்குள்ளே என்ன தேவன் செய்கிறார் என்பதையும் தேவன் புரிந்து கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு இதை பேசுவதற்கு கர்த்தரை நடத்தின போது களிமண்ணை குறித்து மூன்று சத்தியங்கள், குயவனை குறித்து மூன்று சத்தியங்கள். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு குயவனும் களிமண்ணும். குயவனும் களிமண்ணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது பாருங்க, இந்த களிமண்ணை குறித்து மூன்று அழகான சத்தியங்கள் இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பார்க்கலாம் திரும்ப, எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் என் கையில் களிமண்ணாக இருக்கிறீங்க. நீங்கள் என் கையில் பாத்திரமாக இல்லை, நீங்கள் என் கையில் வெளியேற பெற்ற வஸ்துவாக இல்லை, நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னா வெறும் களிமண்ணாக இருக்கிறீங்க. களிமண்ணை பற்றிய முதலாவது உண்மை என்ன தெரியுமா, களிமண் விலை இல்லாதது. த கிளே இஸ் வர்த்லெஸ். விலை இல்லாத ஒரு வஸ்து தான் களிமண். இங்கே இந்த குயவன் தங்கத்தை வைத்தோ வெள்ளியை வைத்தோ வைரத்தை வைத்தோ
ஒரு வெளியேறப்பெற்ற முத்தை வைத்து அவர் வேலை செய்யலை. எதை வைத்து வேலை செய்கிறார்னா, விலையே போகாத களிமண்ணை வைத்து வேலை செய்கிறார். யாராவது பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள களிமண்ணை கையில் எடுத்துட்டு பேக்கில் திருடிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டாங்கல்ல. ஒரு பிள்ளை களிமண்ணில் கை வைத்தா கூட தொடாததான் சொல்லுவாங்களே தவிர, அதனால நீ வந்து உன் கையை கரப்படுத்திக்குவேன்னு சொல்லுவாங்களே தவிர, அது வெளியேற பெற்றதாக ரொம்ப அவர்களை ரொம்ப பெரிய ஒரு நிலையில் யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஏனென்றால் களிமண்ணுக்கு என்ன இல்லைன்னா, தன்னில் தானே எந்த விலையுமே இல்லை. அது ஒரு பொருளாக, ஒரு பொருட்டாக யாரும் மதிக்க போகிறது இல்லை. உண்மையில் பார்த்தா களிமண்ணை கொண்டு போய் யார் கையிலே அது கொடுத்தீங்கன்னா வாங்குவாங்களா? நீங்கள் வாங்குவீங்களா? யாராவது சேரை நல்லா உருண்டையாக்கி சர்ச்சுக்குள்ளே வரும்போது, சிஸ்டர் அது கொஞ்சம் நேரம் கையில் வச்சுக்கிடுங்க பிரதர், நீங்கள் கொஞ்சம் கையில் வச்சுக்கிடுங்க பிரதர், அப்புறமா வாங்கிக்கிறேன் என்று சொன்னால் யாராவது வாங்குவாங்களா? யாருமே வாங்க மாட்டாங்க. இல்லை பிரதர், நீங்களே வச்சுக்கிடுங்க, அது என்ன கையிலன்னு கேட்பாங்க. இல்லை ஜஸ்ட் களிமண் தான், வச்சுக்கிடுங்க அப்படின்னா வச்சுக்குவாங்களா? அதே இது ஒரு தங்க பெட்டியை கொண்டு வந்து கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னா வாங்கினால் திருப்பி கொடுக்க கூட மாட்டார், அதையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பார். இல்லை, ஏனென்றால் அது ஒரு விலை உள்ள பொருள். ஆனால் களிமண் எப்படிப்பட்டது? விலை இல்லாத பொருள். ஒரு உருண்டையில் களிமண் செய்து பில்டிங் ஃபண்டுக்காக நாங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு இதை விற்கலான் இருக்கோம், ஆளுக்கு ஒரு உருண்டை களிமண் வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்குவீங்க? பில்டிங் ஃபண்டுக்கு வேணால் 100 ரூபாய் தரேன், அந்த உருண்டையை நீ என்ன பண்ணுவோம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். களிமண் உருண்டைக்கு யாரும் விலை கொடுக்கவே மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே ரொம்ப விலையில்லாத ஒரு பொருள்னா இந்த களிமண் தான். ஏன்னா மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த களிமண்ணை காலால் போட்டு முதிப்பாங்களே தவிர கையை வச்சு என்ன பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க இல்லையா? அது விலை இல்லாத பொருள். ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் யாரா இருக்கிறீங்கன்னா களிமண்ணா இருக்கிறீங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளாம் ரொம்ப ரொம்ப விலை உள்ளவர்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருன்னா களிமண் உருண்டை, நீனு ஒரு சேரு, நீனு உனக்கு யார் விலை கொடுப்பா? இதை தான் சங்கீதக்காரன் 103:14 சொல்லும் பொழுது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், நாம் மண் என்று அல்லது களிமண் என்று அவர் நினைவு கூறுகிறார். இங்கிலீஷில் வந்து மண்ணுன்னு கூட சொல்லலை, வி ஆர் பட் டஸ்ட்னு போட்டிருக்கு. நம்ம யாரா? வெறும் தூசின்னு போட்டிருக்கு. அந்த விலை தான் நமக்கு. தூசியை யாராவது காலையில் வந்து கலெக்ட் பண்ணி காசு கொடுத்துட்டு போவாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் வீட்டில் எவ்வளோ தூசி இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றா பெருக்கி ஒன்றா சேர்த்து கொடுத்தீங்கன்னா 1 கிலோ தூசிக்கு நாங்கள் 1000 ரூபா தரோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தூசியை தொட கூட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு விலை இல்லாத ஒரு பொருள், அற்பமான ஒரு பொருள். நம்ம ஒவ்வொருவரும் முதல்ல நம்மெல்லாம் ரொம்ப விசேஷித்தவங்க, நம்மளாம் ரொம்ப உன்னதத்தில் இருந்து விழுந்தவங்கன்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, தங்களை ஏதோ ரொம்ப விலையுள்ளவர்களாக, தாங்கள் இல்லைன்னா அந்த உலகமே நடக்காதது போல் ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வந்துடுது இல்லையா? நான் இல்லைன்னா இந்த கம்பெனியே நடக்காது, நான் இல்லைன்னா இந்த வீடே நடக்காது, அப்படிலாம் கிடையாது. உண்மை என்னென்னா, நமக்கு எந்த விலையுமே கிடையாது. அதனால தானே சங்கீதக்காரன் 103:23 சொல்கிறாரு, நம்முடைய உயர்வில் அல்ல நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளை ஆண்டவர் நினைக்கும் போது நம்மளை யாரையுமே உயரத்தில் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் ஒரு நாளும் ஒருவனையும் நம்மளை நினைக்கவே இல்லை. நம்மளை தாழ்வில் தான் நம்மை நினைக்கிறார். நம்ம யாராவது ஏதோ ஒரு வேல்யூ நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா அது ஒரே ஒரு காரணம்தான். 1 Corinthians 15:10 1 Corinthians 15:10 அதில் சொல்லுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். எனக்குன்னு ஏதாவது வேல்யூ இந்த உலகத்தில், எனக்குன்னு ஏதாவது விலை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா,
கர்த்தருடைய கிருபை என் மேலே இருந்தது. விசுவாசிக்கிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கிருபை மாத்திரம் என் மேலே இல்லைன்னா எனக்கு எந்த விலையுமே இல்லை, ஒரு விலையும் எனக்கு இல்லை. அவருடைய கை பட்டதுனால தான் எனக்கு விலையே தவிர எனக்கு எந்த விலையுமே இல்லை. இதை யார் சொன்னான்னா பவுல் சொன்னார். பவுல் எவ்வளோ பெரிய ஒரு அப்போஸ்தலன், எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதன்கிறதே தேவ கிருபை. எனக்குன்னு ஒரு விலை இருந்துச்சுன்னா அது தேவ கிருபை. அதை தவிர என்னால் எனக்குள்ள விலை இருக்கிறது போல என்னால் பார்க்க முடியலை. அவர் சொல்லுகிறாரு, என் வாழ்க்கையில் நான் செய்த தவறுகள், நான் செய்த வாழ்க்கை முறைகளை பார்க்கும்போது நான் அவ்வளவு தகுதியற்றவன் என்று அவர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 1 Corinthians 15:8-10 வாசித்தால் அவர் சொல்லுகிற மூன்று வார்த்தையை பாருங்கள். முதலாவது சொல்லுகிறார், நான் ஒரு அகால பிறவி. என்ன பிறவி? அகால பிறவின்னு என்ன தெரியுமா? காலம் தவறி பிறந்தவன் அர்த்தம், born out of time. அகால பிறவி என்றால் ஒரு குழந்தை வந்து 10 பிறணும் அப்படின்னா அந்த குழந்தை 5 பிறந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அவர் சொல்கிறார், நான் ஒரு அகால பிறவி, அதை போல கிடக்கிறேன், அப்பான் அவுட் ஆஃப் டைம், காலத்திற்கு முன்பே பிறந்தவன், பிரயோஜனமற்றவன் என்று சொல்கிறார். அகால பிறவி. அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது சொல்லுகிறாரு 9 அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். நான் பெரியவன் சொல்லலை, சிறியவன். இன்னும் சொல்லுகிறாரு 9 அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு கூட நான் பாத்திரனா. அப்போஸ்தலன் பட்டம் வச்சுக்கிற கூட எனக்கு தகுதி கிடையாது. என்னுடைய நிலையிலேயே நான் ஒரு அகால பிறவி. அப்போஸ்தலரில் என்னை வந்து ஒப்பிட்டு பார்த்தா நான் எல்லாருலேயும் சிறியவன். பேரை வந்து அப்போஸ்தலன் வச்சுக்கிற கூட நான் தகுதி இல்லாத சொல்லிட்டு சொல்றாரு. நான் யாராவது ஒருவன் அப்படின்னு ஒருத்தர் என்னை பற்றி ஏதாவது சொல்லணும்னா ஒரே ஒரு காரியம்தான், தேவ கிருபையினால தான் நான் இருக்கிறபடி இருக்கிறேன். இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, அவருடைய கிருபையை பெற்ற நம்ம எல்லாரும் சொல்ல முடியும். விலையில்லாத என்னை விலையுள்ளவனாய் கர்த்தர் தான் மாற்றினார். அவருடைய கிருபை மாத்திரம் என் மேலே படலைன்னா எவ்வளவேனும் நான் விலையற்றவனாகவே இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதரிலும் என்னை விலையுள்ளவனாய் மாற்றின அவருடைய அன்பை நான் என்றைக்கும் நினைப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க இன்றைக்கு காலையில் என்னை ஆண்டவர் நினைவு கூர்ந்தா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மா பாவியாம் என்னை நீனைக்க மண்ணானனா எம்மாத்திரமையா நா பா மண்ணானேனா எம்மாத்திரமையா தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவ தூதரிலும் மகிபனா களிமண் என்பது விலையில்லாத ஒன்று, worthless. இரண்டாவது களிமண்ணை பற்றி பாருங்க, அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று. நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா சுத்தமான பொன்னாக இல்லை, நல்ல பளிங்கு போல் இருக்கிற ஒரு வைரம் கிடையாது. நீங்க யாருன்னா களி மண். இன்னொரு விதமாய் சொன்னால் இந்த களிமண்ணுக்குள்ள ரெண்டாவது சுபாவம், களிமண் அழுக்கு நிறைந்தது, இட் இஸ் ரிச்சட். இன்னொரு விதமாய் சொன்னால் அசுத்தமானது. களிமண்ணுடைய ரெண்டாவது சுபாவம் அசுத்தமானது.
இந்த குயவன் எதோடு வைத்து வேலை செய்கிறார்னு கேட்டால், அழகான ஒன்றோடு இல்லை, சுத்திகரிக்கப்பட்ட ஒன்றோடு அல்ல, அழுக்கான ஒன்று, அசூசி நிறைந்த ஒன்றோடு அவர் பணி செய்கிறார். அழுக்கை வைத்து அவர் உருவாக்குகிறார். அழுக்கை வைத்து ஏதோ ஒன்றை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். களிமண்ணை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம கையில் காலில் களிமண் மட்டும் பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி ரொம்ப பெரிய அலங்காரமாக நினைப்போமா, அருவறுப்பாக நினைப்போமா? இப்போ எல்லோரும் வெள்ளை வெள்ளையர் இன்றைக்கி ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாருமே சுத்தமான ஆடைகள் அணிஞ்சு வந்திருக்கீங்க. இன்றைக்கி வேறு நல்ல மழை வர பெஞ்சிட்டு ரோட்டில் எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, அங்கங்கே தண்ணியும் சேருமா இருக்குது. எத்தனை பேர் சேரில் சதக்கு சதக்குன்னு நடந்து வந்தீங்க? அந்த சேர் என்மேல் படட்டுமாண்டவரே. எத்தனை பேர் அந்த சேத்தை கொஞ்சம் எடுத்து முகத்தில் பூசிட்டு வந்தீங்க? முகமே ரொம்ப அசிங்கமாக இருக்கும், சேத்தை பூசினா நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது அழகுபடுத்தலான்னு சேத்தை நினச்சிங்களா? நினைக்க மாட்டீங்க. ஒருவேளை உங்கள் காலில் வர வழியில் தெரியாமல் சேற்றை மெரிச்சிட்டிங்க, உங்கள் பேண்ட்டில் உங்கள் புடவையில் சேறு வந்து தெளிச்சிருச்சு, என்னங்க பண்ணுவீங்க? நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பாத்ரூம் போயிட்டு அதை கழுவி சுத்திகரித்து அதில் ஒரு சின்ன இப்போ சேர் இல்லை, அதில் கரதாக இருக்கும், அதை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக மன சங்கடத்தோடு வந்து உட்காருவாங்க. ஐயோயோ, சேராக போச்சே, அழுக்காக போச்சே, இதை போட்டுக்கிட்டு எப்படி நம்ம உட்காந்துருக்குது? யாராவது தெரியாமல் நம்ம கால் பக்கம் கண்ணு போச்சு, நமக்கு மனசெல்லாம் சங்கடமாக போயிடும். அழுக்க பார்த்துட்டாங்களா? சேராகி போனதை பார்த்துட்டாங்க நினைக்கிறாங்களா இல்லையா? ஏன் தெரியுமா? இந்த சேறு ஒருத்தனையும் சுத்தமாக்காது, அது யார்கிட்டயாவது பட்டுச்சு அவ்வளோதான், அவங்க செருப்போ உடையோ கை காலோ எல்லாமே என்ன ஆகிடும், அசுத்தமாயிடும். பிள்ளைகளை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிடு. ஏன் சொல்கிறோம்? அங்கங்கே தூசிய சேரில் கையை வச்சு மண்ணில் கையை வச்சுட்டு வந்திருப்போம், அதை போய் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா என்னாகும், வயிறு கெட்டு போகும். அதனால் முதல்ல என்ன பண்ணு, கையை கழுவு. ஏன்னா சேரில் கை பட்டாலும் அது துணி பட்டாலும் அது என்ன ஆக்கிடுன்னா அழுக்காக்கிரும், அது அழகை கெடுத்து போயிடும். அழகை வந்து கூட்டாது, அழகை கெடுத்துடும். ஏன்னா அதுக்குள்ளேயே எந்த அழகும் கிடையாது. சேரை பார்த்து யாரும் ரசித்தவங்களை பார்த்துருக்கீங்களா? சேற்று பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே கண்ணை பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு என்ன பதர் பார்க்குறீங்க, அழகை பாருங்க, என்ன ஒரு இவ்வளோ திவ்யமான ஒரு அழகு இந்த சேத்துல இருக்குது, அது தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சேற்றை பார்த்தாலே 10 அடி தள்ளி ஓடிடுவாங்க. நேற்றைக்கு ராத்திரி 10 மணிக்கு எனக்கு நம்ம சகோதரன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, சாப்பல்லேருந்து. பாஸ்டர், அவர் தான் சாப்பலில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள்லாம் கவனித்துக் கொள்கிறாங்க. அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறார், பாஸ்டர், இந்த 2-வீலர் பார்க்கிங் இருக்கிற இடத்துலலாம் அந்த மழை பெஞ்சு சேராக வந்து இறங்கிருச்சு, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது தெரியலை, வண்டியெல்லாம் வழுக்கி வழுக்கி விழுது, நீங்கள் ஏதாவது ஒன்று ஐடியா கொடுங்க, எப்படி இதை பண்ணலாம்? அப்போது அவர் சொல்கிறாரு, ஒன்று தரையை மேலே தூக்கி சேரே படாத மாதிரி பண்ணி விட்டுரலாம். அல்ட்டா நான் சொன்னேன், இப்போ தூக்க முடியாது, அதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அதாவது எம் சாண்டை வாங்கி மேலே தூய் விட்டுருங்க. அப்போ அந்த சேர் என்ன ஆகிடும், கண்ணுக்கு தெரியாமல் காலில் படாமல் மறைஞ்சிரும். பிரதர், சேரு தானே பிரதர், அதெல்லாம் படுறதுக்கு ஒவ்வொருத்தர் பாக்கியம் பெற்றிருக்கணும் அப்படி சொன்ன அவர் என்ன நினைப்பார், யாராவது சொல்லுவாங்களா அப்படி? ஏன்னா சேரு அழுக்குப்படுத்தும், சேரு வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து அசுத்தப்படுத்திடும். ஏங்க, எத்தனை பேர் காரில் டயரை உட்காந்து கழுவுறதை பார்த்துருக்கீங்களா? என்ன டயரை தொட்டு தொட்டா நீங்கள் ஓட்ட போகிறீங்க? ஆனால் அந்த டயர் அழுக்காயிடுச்சுன்னு அந்த வண்டியில் போய் கொஞ்சம் சேறுபட்டுருச்சுன்னா அந்த வண்டி என்ன செய்கிறோம், உடனே கழுவி விட்டுறோம். ஏன், அதை அழுக்குப்படுத்துகிறது. இந்த சேரே அழுக்கானதுங்க, அதில் எந்த அழகுமே கிடையாது. எங்கேயாவது சேறு ரொம்ப அழகாக வடிவமாக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது பார்ப்பதற்கே நம்மளுக்கு பிடிக்காது. அதே இது நீங்கள் கற்கள் எடுத்துக்கொள்ளுங்க, கற்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஷேப்ஸ்லாம் கற்கள் வரும், டைமண்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த சேற்றில் எந்த ஒரு அழகோ எந்த ஒரு சௌந்தரியமோ அதில் இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் யாருன்னா
என் கண் என் கையில் ரத்தனமாக இல்லை, தங்கமாக இல்லை, நீங்கள் யாராக இருக்கீங்கன்னா களிமண்ணாக இருக்கீங்க, மறந்துடாதீங்க. நீ ஒரு அழுக்கு உருண்டை, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், அதை மறந்துடாதுன்றார் ஆண்டவர். கேட்குற கஷ்டமாக இருக்கா? பைபிள் அப்படி தான் நம்மளை பற்றி சொல்லுது. ஏசாயா 64:6 வாசித்தால், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நாங்கள் யாராக இருக்கிறோமா? தீட்டானவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய நீதி, அதாவது எங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், எங்களுக்கு இருக்கிற தலை சிறந்த பிரதிபலிப்பு கூட, எங்கள் நாங்கள் தான் இதில் தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப பெட்டர், நாங்கள் ரொம்ப நீதிமான் அப்படின்னு சொல்கிறது ஆண்டவர் சொல்கிறாரா? அது எப்படி இருக்குது தெரியுமா? இந்த கறி துடைக்கிற கறி துணி மாதிரி இருக்குது அப்படின்றார். அழுக்கான கந்தனா, நம்ம வீட்டில் உதவாத துணியெல்லாம் எங்கே போயிடும், எங்கெங்க போவோம்? பழைய துணிமணி எல்லாம் எங்கே போயிடும்? நிறைய பேர் துண்டு துண்டாக வெட்டி அல்லது துண்டு துண்டாக கிழித்து எங்கே போயிடும்? நேராக அடுப்புக்கு தான் நேராக போகும். அது அழுக்காக போச்சுன்னு யாராவது வனப்படுத்தப்பட்டிருக்காங்களா? இவ்வளோ அருமையான துணியை கொண்டு போட்டு கறி பிடிச்சி போச்சே, மனசே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்க? இல்லை, அது என்றைக்குமே அழுகாவே இருக்கும், கரை பிடிச்சே இருக்கும். ஏன் தெரியுமா? அதில் எந்த அழகும் இல்லை, எந்த சௌந்தரியமும் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் யாராக இருக்கீங்கன்னா தீட்டுப்பட்டவங்களாக இருக்கிறீங்க. வேதம் சொல்லுது, நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயிட்டோம். நம்ம எல்லாருமே அசுத்தர்கள். நம்முடைய நீதியை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அது கூட எப்படி இருக்குன்னா அழுக்கான கந்தையை போல இருக்குன்னு வேதம் சொல்லுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? இப்படிப்பட்ட நிலையிலே உள்ள அழுக்கானவர்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரா? தான் கையில் வச்சிருக்கிறாரு. அழுக்கான எண்ணையும் தொடர ஒரே ஒருவர் உண்டானா? என் தேவன் மாத்திரமே. அல்லேலூயா. என்னையும் ஒரு பொருட்டாக நினைக்கிறாரு பாருங்க, அவருடைய அன்பை போல ஒரு அன்பு வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. முதலாவது சொன்ன இந்த களிமண் எப்படிப்பட்டதுன்னா விலையே இல்லாதது, ஒர்த்லெஸ். ரெண்டாவது இந்த களிமண் எப்படிப்பட்டதுன்னா அழுக்கானது, அசுத்தமானது. இட்ஸ் ரெச்சட், அசுத்தமான ஒரு பொருள். மூன்றாவது இந்த களிமண் எப்படிப்பட்டது என்று கேட்டால் இந்த எரேமியா 18:4 வாசித்தால், குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று, அல்லது உடைந்து போயிட்டு விரிசல் பட்டு விட்டது, அது கெட்டு போய்விட்டது. ஏன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, மூன்றாவது காரணம், களிமண் வந்து மிகவும் பலவீனமானது. சொல்லுங்க, எப்படிப்பட்டது? பலவீனமானது. ஒரு கல்லை எடுத்து நீங்க செதுக்கினா கூட செதுக்கினபடி இருக்குங்க. களிமண்ணை உருட்டி வச்சிங்கன்னா இருக்கிறபடி இருக்குமா? இருக்க, அதுக்கு எந்த பலனுமே கிடையாது. அது கொஞ்சம் கூட பலன் இல்லை. நீங்க தெரியாம கையை கொஞ்சம் அழுத்திட்டீங்கன்னா அப்படியே நசுங்கிடும் அது, இல்லை? காலை மேலே வச்சிங்கன்னா காலுக்கேற்ற மாதிரி அப்படியே பதம் அதில் பதிஞ்சிரும். அதான் சேறு. ஒரு கல்லை கரைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ஒரு தங்கத்தை கரைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து நீங்கள் ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா தான் தங்கம் என்னவாகும், கரைஞ்சி போயிடும். ஒரு கல்லை கரைக்கணும்னா அதுக்கு ரொம்ப அடி அடினு அடித்து 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 சம்மட்டி வச்சு அடித்தா தான் கல் என்ன பண்ணும், நொறுங்கி போகும். சில கெமிக்கல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதனுடைய தன்மத்தை நீங்கள் வந்து பொடியாக்கணும் அல்லது நீங்கள் கொஞ்சம் அதை லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நிறைய நிறைய ஆசிட்ஸ் ஊற்றணும். ஊற்றினாதான் அது என்ன பண்ணும், கரையும். ஆனால் அந்த களிமண் இருக்கு பாருங்கள், இதுக்கு ஆசிடும் தேவையில்லை, இதுக்கு பெரிய சம்மட்டியும் தேவையில்லை. கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றினா போதும், போகணும்னு கலைஞ்சிரும், அவ்வளோதான். அவளுக்கு தான் அதுக்கு பலன். பலன் இல்லாத ஒரு பொருள் இந்த களிமண். ஏதோடு சேர்ந்துச்சுன்னா கூட இருக்கிறதும் பலவீனமாக போயிடும். இது எங்கே படிக்கிறோம்? தானியேலின் புஸ்தகம் 2 நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டு ஒரு பெரிய சிலை நிற்கிறத பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார் அங்கே, அதனுடைய தலை எப்படி இருந்துச்சுன்னா பசும் பொன்னாக இருந்ததான். மார்பு பகுதி 32 படிக்கும்போது, அதன் புயங்கள் வெள்ளியாக இருந்தது,
வயிறு தொடை எல்லாம் வெண்கலமாக இருந்தது. 33 வசனத்தில் அதன் கால்கள் இரும்பாக இருந்தது, அதனுடைய பாதங்களை பார்த்தா பாதி இரும்பு பாதி களிமண். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பாதத்தில் வந்து களிமண்ணும் இரும்பும் ஒன்றா சேர்ந்ததுனால கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மேலேருந்து உருண்டு வருது. எங்கே வந்து விழுந்துச்சு தெரியுமா? நேராக பாதத்தில் வந்து அடிச்சுது. அவ்வளோதான், இவ்வளோ பெரிய சிலை பொத்துன்னு விழுந்துருச்சு, சுக்கு நூறாக நொறுங்கி போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால் விழுந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? பலவீனமான இடம். அது இரும்பாக இருந்துருந்தா கூட விழுந்திருந்தா கொஞ்சம் நின்று பிடிச்சிருக்கோம். ஆனால் இதில் என்ன மிக்ஸ் ஆயிடுச்சு? களிமண். களிமண்ணுக்கு தனக்குள்ளேயும் பலன் கிடையாது, எதையோடாவது சேர்ந்துச்சு, சேர்றதும் பலவீனமாயிரும் இல்லையா? நம்ம நிலைமை இதுதான். நாமளும் எப்படிப்பட்டவங்க? ரொம்ப பலவீனமானவங்க, ரொம்ப ஃப்ளிம்சி. நம்மளாம் மண்பாண்டன்றதை மறந்துடாதீங்க. 1 பேதுரு 1:24 சொல்லுது, மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து போகுதான், அதன் பூவை என்ன செய்யும்? ஏதாவது நம்மகிட்ட ஸ்ட்ரெங்க் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்மளாம் ரொம்ப பலசாலிகள் நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையில் பார்த்தா நம்மை போல பலவீனர் வேறு யாருமே இல்லை. ஒரே ஒரு நம்மளை பற்றி ஒரு கிரிட்டிக்கலான வேர்டை சொல்லிட்டா போதுங்க, நம்மளை பற்றி குற்றப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், 24 மணி நேரம் சாப்பிட மாட்டோம், கேட்டால் மனசு வலிக்குதுன்னு உட்காந்துக்கிடுவோம். நாயை அடித்து பாருங்கள், எப்போயாவது வருத்தமாக போய் உட்காந்துருக்கிறத பார்த்துருக்கீங்களா? திருப்பி வந்து வாலாட்டிட்டு வந்து நிற்கும். எப்போயாவது நாய்க்கு டிப்ரெஷன் வந்துருச்சுன்னு எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா? சைக்காலஜிஸ்ட் வச்சுருக்காங்களா? நாய்க்கு மனோதித்துவ நிபுணர், நாய்க்கு மென்டல் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் யாருக்கு? யாருக்குங்க? எல்லாம் மனுஷனுக்கு தான். ஏன்ப்பா அவனுக்கு மென்டல் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மா என்னை திட்டாங்கன்னு ஒரு மென்டல் சொல்லுது, எங்கள் டீச்சர் என்ன அடிச்சு விட்டாரு, எல்லாருக்குமே அவமானப்படுத்திட்டாரு, அதனால மூளை என்ன ஆயிடுச்சு, குழம்பி போச்சுன்னு அந்த மென்டல் சொல்லுது. ஒவ்வொன்றும் ஒன்று சொல்லுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஏதோ குண்டடிப்பட்டவன் கூட நல்லா இருக்கான். சின்னதாக ஒரு வார்த்தை கேட்டு நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை எதிர்த்து நிற்க நமக்கு திராணி இல்லாமல் போயிடுதான் இல்லையா? அப்படிதான் நம்முடைய பலன். ஒரு கொஞ்சம் யாராவது நம்மளை டிசிப்ளின் பண்ணிருட்டோமே, கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருமே, அவ்வளோதான், நம்மளால் அதை எழுத்து நிற்க முடியாது, உடனே நம்ம எழும்பி போராடிடுவோம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஏதாவது கொஞ்சம் அழுத்தம் நம்ம லைஃப்பில் வந்துட்டுமே, ப்ரெஷர் வந்துட்டுமே, அவ்வளோதான், இனிமேல் நான் இங்கே இருக்கவே மாட்டேன், இனிமேல் எதையும் செய்ய மாட்டேன், நான் கிளம்பி போயிடுறேன், சின்ன பிரச்சனை வந்தால் போதும், இனிமேல் நான் வாழ மாட்டேன். இதுதான் நம்முடைய பலன். கொஞ்சம் நம்மளுக்கு யாராவது கௌரவத்தை குறைச்சிட்டா போதும், அவ்வளோதான், தாழ்வு மனப்பான்மை நமக்கு வந்துடும், கண்ணை மூடி திறக்கிற கூட மனோ நோய் நமக்கு வந்துடும், மன அழுத்தம் வந்துடும். சின்ன ஒரு விதமாக யாராவது நம்மளை தப்பாக நடத்திட்டாலே போதும், தவறான முடிவுகளை எடுத்துருவோம். இதெல்லாம் ஏன்னு சொன்னால் நம்மளை அவ்வளோ பலவீனமானவர்கள் இல்லையா? அவ்வளோ பலவீனமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பலவீனமான வாழ்க்கைங்க. சின்ன காரியங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த ஒரு முறை ஒரு இடத்துல வாசித்ததாக அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கு. ஒரு அம்மாவுக்கு 65 வயசான், 65 வயசில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இந்த புருஷனோட என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுன்னு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. நம்ம விசுவாசி ஒருத்தங்க, நம்ம ஊழியக்காரங்க ஒரு முறை விசிட்டிங் போனால், 80 வயசு, அந்த அம்மா சொல்லுதான், பேசாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடலான்ருக்கேன், இவரோடு என்ன பண்ண முடியாது, இனி வாழ முடியாது, 80 வயசு. யோசித்து பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ பலசாலிகள் பாருங்கள் நம்மலாம். என்ன எத்தனை பேர் கோச்சிக்கிட்டு மேலே போய் கூரை மேலே உட்காந்த புருஷர்கள் இருக்காங்களா இல்லையா? வீட்டை விட்டு போயிட்டவங்களாம் இருக்காங்களா இல்லையா? பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ என்னென்னா மன அழுத்தம் வந்துருதான், டிப்ரெஷன், சின்ன வார்த்தை கூட அவங்களால என்ன பண்ண முடியல. இதுதான் நம்முடைய பலன். ஆனால் நம்ம பேசுகிற பேச்சு என்ன பெரிய பேச்சு, நம்ம நம்மளை பற்றி நினைக்கிற என்ன பெரிய நினைப்பு, கோலியாத்து மாதிரி நினச்சிக்கிறோம் நம்மளை பற்றி. என்ன சில பேரை பற்றி சொல்லுவாங்க, ஊரில் எல்லாம் புலி, வீட்டில் எலி,
சில பேர் வீட்டில் புலி, ஊரில் எப்படி ஏலி? வீட்டில் தான் எல்லா அதிகாரத்தையும் காட்ட வேண்டியது. ஊரில் போய் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நீ போய் பேசிட்டு வாப்போ, நீ போய் பேசு. இவ்வளோ தைரியம் தான் நமக்கு இருக்கு. இந்த பலவீனமான களிமண்ணை வச்சுட்டு பலனற்ற நம்மையும் தேவன் ஏதோ ஒரு நன்மைக்காக தம்முடைய கரத்திலே வைத்து தேவன் உருவாக்குகிறா. ஹல்லேலூயா. இந்த களிமண்ணை பற்றி நமக்கு சொல்றது மாத்திரம் இல்லை, இந்த களிமண்ணுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வந்துருச்சு வேதத்தில்னு சொன்னால், இந்த கைய தேவனுடைய கையில் இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவன் ஒருவர் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளை பற்றி பேசுறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ஏ சொன்னார்ல, என்னாலே அல்லாமல் அவர்ல அசைவாடுகிறோம். அவர் இல்லாம நமக்குன்னு ஒரு விலை ஒன்றுமே இல்லை. இங்க தேவனை பற்றி இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ. முதலாவது த பாட்டர்ஸ் பிளான். ஒரு குயவன், அதற்காக அவர் ஒரு ஏற்கனவே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எதை பற்றி திட்டம் மறந்துடாதீங்க. இந்த களிமண் எப்படிப்பட்டது? முதலாவது அசுத்தமானது, பலனற்றது. இதை மனசுல வச்சுக்கிடுங்க. எந்த களிமண்ணை பற்றி அவர் இல்லையா? அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த களிமண் வந்து விலை இல்லாத இந்த களிமண் தன்னை பற்றியே திட்டம் போடுதுன்னா திட்டமா இருக்கும், பலன் இல்லாத ஒரு திட்டமாக இருக்கும். நம்ம நம்மளை பற்றி எப்படிங்க திட்டம் போடுவோம்? பொதுவாக எப்படி திட்டம் போடுவோம்? அது நமக்கு சரிபடாது. நமக்கு அது முடிவில் வெட்கம்தான் மிஞ்சும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட போகும்போது முதலாவது உட்கார்ந்து ஆகும் செலவை என்ன செய்யணும்? ஒரு வேலையை செய்வானால் திட்டமிடுவானால் அஸ்திபாரம் போட்டு முடிகிறதுக்குள்ள பட்ஜெட் முடிஞ்சு போயிடும். வர்றவங்க போகிறவங்கலாம் அந்த அஸ்திபாரத்தை பார்த்து வீட்டை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா தான் ஆரம்பித்தாரு, முடிக்கிறதுக்கு திராணி இல்லாமல் போயிட்டான்னு. போகிற வரவெல்லாம் என்ன செய்வானா, அவனை பரிகாசம் பண்ணுவான், நிந்திப்பான். ஏன் நிந்திப்பான்னு கேட்டால், ஆரம்பம் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நம்ம தகுதியின் அடிப்படையில் நம்ம திட்டமிடுவோம். தகுதிக்கு மிஞ்சி திட்டம் போட்டால் என்ன பண்ணிடும்? காலி பண்ணிடும். ஏன்? அவங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி அவங்க ஒரு காரியத்தை திட்டமிடுறாங்க. இந்த களி அது எப்படி திட்டம் போடும்னா பலவீனமாக திட்டம் போடும். அது திட்டம் எல்லாம் அசிங்கமாக இருக்கும். அது இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் என்ன செய்திருக்கிறது? ராமின்னு சொல்லுங்களேன். என்னுடைய நினைவுகள்லாம் உயர்ந்த நினைவுகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கோ அவ்வளவு உயரமா என்னுடைய எண்ணங்கள் உயர்ந்திருக்கு. அப்ப கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க களிமண்ணாகிய என்ன யார் கையில கர்த்தர் வச்சிருக்கிறார்னா, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாக எண்ணங்கள் உள்ள தேவன் என்னைத்தான் கையில வச்சிருக்கிறார். அவர் திட்டம்லாம் எப்படிங்க இருக்கும்? அவர் ஆலோசனை எப்படி இருக்கும்? அவருடைய யோசனை எப்படிங்க இருக்கும்? அவருடைய ஞானம் எப்படி இருக்கும்? அவருடைய ஆசைகள் எப்படி இருக்கும்? அவருடைய வரைபடங்கள் எப்படி இருக்கும்? என் தேவன் களிமண்ணை தன் கையிலே தொடுவதற்கு முன்பதாகவே என்னை பற்றி ஒரு திட்டத்தை வைத்து விட்டா. விசுவாசிக்கிற ராமேன்னு சொல்லுங்க. இதே எரேமியாவட்ட ஆண்டர் சொல்றார், நீ சிறுபிள்ள நினைக்காத, உன் தாயின் வயிற்றிலே நீ உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அப்படிப்பட்ட உன்னத திட்டங்களை உடையவர் நம்ம பலன் இல்லாத களிமண் அப்படி எடுக்கிறாரு. எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, நாலு காரியங்களை திட்டம் பண்றாரு. வேகமா எழுதுங்க, நான் குறிப்பா மாத்திர சொல்றேன். நம்பர் ஒன், த பாட் ஆஃப் பிளான்ஸ் த ஷேப் ஆஃப் த வெசல். தண்ணீர் குடமா இருக்கணுமா, இது ஒரு அகண்ட பாத்திரமா இருக்கணுமா,
அப்படின்னு என்ன வடிவத்தில் இருக்கணும்னு முதல்ல தன்னுடைய அளவு எப்படி இருக்கணும், அதனுடைய சைஸ் எல்லா பாத்திரமும் ஒரே விதமாக இருக்கிறது இல்லைல்ல, ஆள் உயர பானைகள் கூட இருக்கிறதா இல்லையா, பெரிய செய்கிறாங்க. அந்த குயவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லம்ப் அப்படி தூக்குறாருன்னா எங்க இவ்வளோ பெருசாக எடுக்கிறீங்கன்னா, பிளான்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த வெசல், ஒரு பாத்திரத்தினுடைய பெலன் எவ்வளோ இருக்கணும்னு குயவன் திட்டமிடுகிறான். பாத்திரத்துக்கும் ஒரே பெலன் அல்ல, சில பாத்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்கும், சில பாத்திரங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்குமா இல்லையா. மண்பானையிலே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கும், கூஜா மாதிரி வச்சிருப்பாங்க, கொண்டு போய் வாங்கி தட்டினீங்கன்னா கை இருக்க எலும்பு உடஞ்சி போயிடும். அதே இது ஒரு தண்ணி பானை இருக்கும், அந்த போய் அடிச்சிங்கன்னா பானை என்ன ஆகிடும், எல்லாத்துக்கும் ஒரே பலன் இல்லை. என்ன பலத்தில் அது இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி திக்னஸ்ல என்ன பண்ணுவார்னா குயவன் உண்டாக்குவார், பல லேயர்ஸை உண்டாக்கி நல்ல சத்துவமா பலனை மாத்தி விட்டுருவாரு. நான்காவது அவர் எது திட்டமிடுறாருன்னா, இந்த பாத்திரத்திற்குள் என்ன இருக்க வேண்டும், the potter plans the substance it must carry, இதற்குள்ள என்ன இருக்கணும்னு அவர் திட்டமிடுறார். ஒரு பானையை ஒருவன் உருவாக்கும் போது இதுக்குள்ள தண்ணி ஊத்தி வைக்கணும்னு அவன் திட்டம் போடுறான். ஒரு பூத்தொட்டியை செய்யும் போது அதுக்குள்ள தண்ணி ஊத்துறதுக்கு இல்லை, அதுக்குள்ள மண்ணை அடைக்கணும்னு வைக்கிறான். ஒரு மலருக்கு மலர் கூஜாவாக வைக்கும் போது அதுக்குள்ள மண்ணும் போகக்கூடாது தண்ணியும் போகக்கூடாது, காலியா இருக்கணும், மேலே மட்டும் ஒரு பூங்கொத்து நிக்கணும். நம்ம என்ன பண்றான், திட்டமிடுகிறான். எண்ணெய்க்காகவே சில பாத்திரங்களை அவன் செய்கிறான், விளக்காக எரிவதற்கு களிமண்ணால் செய்கிறான். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே களிமண்ணாக நாம் தேவனுடைய கையில் இருக்கும்போது அவர் சொல்லுகிறாரு, வானத்திற்கும் பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமாக என் எண்ணங்கள் உங்களை குறித்து இருக்கு, நான் உங்கள் வாழ்க்கையை திட்டம் பண்ணுகிறவன். நீதிமொழிகள் 3:5-6 என்ன சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை என்ன செய்வார், செவ்வையாக்குவார். உன்னுடைய எல்லா திட்டங்களை அவர் போடுவார், அவர் எனக்காக திட்டமிடுகிறார், அவர் என் வாழ்க்கையை வடிவமைக்கிறார். இது என்னாலே உண்டானதல்ல, களிமண்ட்டை கொண்டு போய் பிளானை வாங்கினீங்கன்னா அப்படின்னா அது அசிங்கமாக தான் பிளான் போடும், ஏன்னா அது அப்படிப்பட்டது. அதுகிட்ட போய் பிளானை கேட்டிங்கன்னா அது பலவீனமானது, அப்படி தான் அது என்ன செய்யும், அது திட்டம் போடும். பலமுள்ள தேவனுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை கொடுத்தால் அவர் மிக சிறந்த திட்டத்தை நமக்காக உருவாக்க வல்லவர். அவர் நம்ம என்ன வடிவத்தில் இருக்கணும், என்ன அளவில் இருக்கணும், என்ன சத்துவத்தில் இருக்கணும், எதை நம்ம சுமக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பையும் அவருடைய ஞானத்தை அறிவானானால் தனக்காக தானே ஒரு நாளும் திட்டமிட தைரியம் கொள்ளவே மாட்டான், கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுப்பான். உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை யாராய் மாற்ற விரும்புகிறோ அவராக மாற்றும். வேதம் சொல்கிறது, அவனவன் தன்னுடைய திராணிக்கு மிஞ்சி அவன் சிந்திக்க வேண்டாம். தாளந்துகளை கொடுக்கும்போது ஒருவனுக்கு 5, இன்னொருவனுக்கு 2, இன்னொருவனுக்கு 1, ஏன் 3 வித்தியாசமாக கொடுத்தாருன்னா அவனுடைய திராணிக்கு தக்கதாக கொடுத்தார். ஏன் எனக்கு இதை கொடுக்கல, அவ்வளவுதான் உன்னுடைய திராணி, உன்னுடைய திறமை அவ்வளவுதான், உன்னுடைய பலன் அவ்வளவுதான், உன் சத்துவம் அவ்வளவுதான், உன்னுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். தேவன் நம்ம ஏன் சில இடங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே நம்மளை உயர்த்த மாட்டுறாரு தெரியுமா, ஒரு அளவு தான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்மளால நழுக்க முழுவதும் செஞ்சது ரெண்டே வேலை, எனக்கு பின்னால் வருகிறவர் என்னை விட பெரியவர், மனந்திரும்புகள் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஓ தான் வாழ்க்கையில் நடத்தினாரா, ஒரு அற்புதம் கூட அவர் வாழ்க்கையின் மூலமாக அவர் செய்யலை இல்லையா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்புகள், சில பேர் அற்புத வரம் பெற்றிருந்தாங்க, சில பேர் எந்த அற்புத வரமும் கிடையாது, வெறும் பேச வேண்டியதுதான், வெறும் பேச வேண்டியதுதான், கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா, கர்த்தர் அப்படி தான் அவங்கள வச்சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை, நிறைய வேலை நாம அந்த கிருபையை நாம பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். எங்க அகல் விளக்கா இருக்கிறதுல கொண்டு போய் தண்ணி குடிக்க முடியுமா, சோர்வடிக்கிற பானையில நீங்க எண்ணெயை நிரப்பி அதுல திரிய வச்சா என்னங்க அறிவு இருக்கும் அதுல. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவை வச்சிருக்கிறார், அவர் திட்டமிடுகிறார், ஒவ்வொருவரை அப்படி எப்படி என்ன பண்றாரு, பயன்படுத்துறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தூக்கி வைக்கிறாரு. பாருங்க, நம்ம இந்த வெயில் காலம் வந்தாலே என்ன பண்ணுவோம்னா,
இந்த பாத்திரங்களில் வந்து விசேஷமாக அந்த மண்பானையில் நம்ம ஊரில் தண்ணி ஊற்றி அதுலேருந்து குடிக்கிற பழக்கம் நமக்கு சில்லுன்னு குடிக்கணும்னு சொல்லி நேச்சுரல் ஃப்ரிட்ஜாக அது இருக்குது இல்லை. இந்த பானை எங்கே கொண்டு போய் வைப்போங்க, எங்கே வைப்போம், கையற்ற இடமா, அதுக்குன்னு ஒரு மூலை இருக்கும், ஒரு ஸ்டூல் இருக்கும், அதில் போட்டு வச்சுருப்போம். யாரையாவது பானையில் தண்ணி நிரப்பி ஷெல்ஃபுக்குள்ளே கொண்டு அடிக்குவாங்களா, பானை உள்ளே இருக்கட்டும். அந்த ஷெல்ஃபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுக்குமே உதவாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொம்மை கும்மெல்லாம் களிமண்ணில் செஞ்சு அதுக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ இந்த பானை நினைக்கிது நான் தான் அத்தனை பேருக்கும் தண்ணி கொடுக்குறேன், என்ன கொண்டு கால் மாட்டில் வச்சுருக்கேன், ஒன்றையும் செய்ய மாட்டேன், சும்மா உட்காந்துருக்கு, அதை கொண்டு போய் ஷெல்ஃபுக்குள்ளே கண்ணாடிக்குள்ளே வச்சு அப்பப்போ தொடச்சி தொடச்சி வர வைக்கிற, என்ன உள்ளே கொண்டு போய் வை, கேட்குமா, கேட்காது. ஏன், அந்தந்த இடத்துல வச்சா தான் அது அதுக்கு என்ன ஆகும், பிரயோஜனம் உண்டாகும். தண்ணி பானை இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீங்கள் நல்ல அழகாக வடிவமைக்கப்பட்ட பொம்மைகளை மண் பொம்மைகளை கொண்டு வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணும், ரெண்டு தட்டி தட்டி தலை தனியாக கால் தனியாக கை தனியாக பிச்சு எடுத்துரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷேப் கர்த்தரே திட்டமிடுகிறா. ஹல்லேலூயா. அவர் அவரை தேவன் பயன்படுத்துகிறார். நாம் பாருங்கள், நிறைய வேளில் கர்த்தருக்கே திட்டம் கொடுக்குறோம், ஆண்டவரே என்னை இப்படி மாற்றிருங்க ஆண்டவரே, இதை நம்ம அறியாமல் செய்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த அழுக்கு படிஞ்ச தூசி, இந்த பலவீனமான களிமண், நீ எனக்கு திட்டம் கொடுக்குறியா, நான் உனக்கு சொல்லட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்னு. ஹல்லேலூயா. அவருக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கவன் யா, யாருங்க அவருக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், யார் அவருக்கு போதிக்க முடியும், சகலவற்றை அறிந்தவர் எனக்கு நன்மையை செய்வா. ஹல்லேலூயா. நம்மை அவர் கையில் கொடுத்து ஆண்டவரே நீங்கள் என்ன வணையுங்கன்னு கேட்கணுமே தவிர, இருக்கிறதே களிமண், விலையும் கிடையாது, அழகும் கிடையாது, அதுக்கு பலனும் கிடையாது, நம்ம என்னங்க திட்டம் போடுறது. திட்டம் என்னுடையதல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கிடவது. அர்ப்பணித்தவர் யாருன்னா நமக்கு முன்னோடியாக நமக்கு பாத அடிகளை பின்பற்றும்படி விட்டு சென்ற இயேசுவே அப்படி தான் பேசினார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே கிடவது. அவர் நமக்கு முன்னோடியாக அப்படி பேசுவாரானா மண்ணான நாம் எவ்வளவு நம்மை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏன் திட்டம் இல்லை ஆண்டவரே, ஏன் ஆலோசனைகள் இல்லை, உம்முடைய சித்தத்தின்படியே நடத்தும், உம்முடைய திட்டத்தின்படி என்னை நடத்தும். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், நம்முடைய தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் கொஞ்சம் அல்ல, அது மகா பெரியது. 139 சங்கீதம் 16 வசனத்தில் பார்த்தால், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. 17 வசனம், தேவனே உமது ஆலோசனைகள் அல்லது உம்முடைய திட்டங்கள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். மேன்மையான நம்ம நிறைய பார்க்குறோம், நம்முடைய அழுக்கு நிறைந்த நிலைமையை பார்க்குறோம், நம்முடைய விலையில்லாத நிலையை பார்த்துட்டு எனக்கெல்லாம் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரா. வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா தண்ணியை கூட ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கூட நீங்கள் காசு கொடுத்து பா, ஒரே ஒரு முறை வாயை துடைச்சிட்டு, எப்பா ஒரு முறை தான் துடைச்சேன், லைட்டாக கழுவி கொஞ்சம் வச்சிரு, கால் பகுதி தான் அசிங்கமாக இருக்குது, மீதி முக்காவாகிற ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு முறை பயன்படுத்தினா பின்பு தொடவே முடியாத டிஷ்யூ பேப்பர், குப்பைக்கு தான் போகுது, ஒன்லி ஒன்ஸ். அதுக்கு எவ்வளோ திட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா, பாருங்க எந்த ஹோட்டலுக்கு போனீங்கனாலும் டிஷ்யூ பேப்பர் அவங்க கொடுத்தாங்கன்னா அல்ல கொடுக்கலன்னா நீங்களே கேட்டு வாங்க, வாங்கி அதை விரித்து பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா அதில் பூவால் டிசைன், அதில் டைமண்ட் டிசைன், தொட்டு பார்த்தீங்கன்னா சொர சொரன் இருக்கும் சிலது, சிலது வழுவழுன்னு இருக்கும், துணி மாதிரியே இருக்குங்க சிலதுலாம், அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பான். எதுக்கு, ஒரே ஒரு முறை தொடச்சி தூக்கி போட போகிற ஒரு பேப்பருக்கு என்ன டிசைன். அதில் சில பேர் தங்க ஃபோன் நம்பர், தங்களுடைய ஹோட்டல் பேர், அது தனியாக பிரிண்ட் அடித்து அது வேறு வச்சுருப்பாங்க. என்ன திட்டம் போட்டிருக்காங்க, அந்த பேப்பரை பாருங்களேன், ஏதோ தொடச்சி போட போகிற பேப்பர் நியூஸ் பேப்பர் மாதிரி கிழிச்சா வைக்கிறான், சொல்லுங்கள், கையில் தொடச்சி போடுற பேப்பருக்கு என்னையா,
நியூஸ் பேப்பர் போதும் அப்படின்னு கிழிச்சு வைக்கிறான். இல்லை, அதுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருப்பான். அது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அழகாக சுருட்டி அதை ஒரு டிசைன் பண்ணி, நான் யோசிப்பேன் ஒரு முறை தொடச்சி போகிற பேப்பருக்கே ஒரு மனுஷன் திட்டம் போட்டு அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதை வந்து அழகாக வைப்பான்னா, நித்தியத்துக்காக அழைக்கப்பட்ட நம்ம பற்றி கர்த்தர் எவ்வளோ பெரிய திட்டம் வச்சுருப்பார், எவ்வளவு அழகான திட்டம் போட்டிருப்பாருங்க. நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த ரத்தம் சிந்தினார், நம்மை பற்றி உள்ள திட்டங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும். கர்த்தருடைய பலத்த கையில் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அவர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவர். அல்லேலூயா. நிறைய வேளையில் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறோம்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்மளே போட்டுக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், அது வேண்டாம், இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்கக்கூடாது, இது நடக்க வேண்டும், அது நடக்கக்கூடாது, இதை மட்டும் தாரும், இதை தந்துவிடக்கூடாது, எல்லாம் லிஸ்ட்டை நம்ம போட்டு, ஆண்டவரே எல்லாம் எழுதிவிட்டேன் என் வாழ்க்கையை பற்றி, இந்த அசிங்கமான களிமண் அடியன் எழுதியிருக்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையை பற்றி பிரம்மாண்டமான திட்டம் எழுதியிருக்கிறேன். சர்வ வல்லவராகிய நீர் கீழே என்ன பண்ணும் ஒரே ஆண்டு என்ன சொல்கிறார் தெரியுமா, நீ திட்டமும் போடாத, நீ ஆலோசனையும் பண்ணாத, வெற்று பேப்பரில் கீழே நீ கையெழுத்து போட்டு ஏதாம் முதல் மனுஷன் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவங்க அவன் ஜமீன்தார், அவ்வளோதான். அவர் தான் ராஜா, அவர் தான் மந்திரி, எல்லாமே அவர் தான். மொத்த பூமியும் கர்த்த ஆண்டுகள் இதை நீ பண்படுத்து, இதை பாதுகாத்துக்கொள் கொடுத்துட்டாருங்க. இவருக்கு ஒரு மனைவியை கண்டுபிடிக்கணுமா, கர்த்தர் ஏதாவது அவன்கிட்ட கேட்டாரா, நீ சொல்லுப்பா உனக்கு எப்படிப்பா வேணும், உயரமாக வேணுமா, குள்ளமாக வேணுமா, சவப்பாக வேணுமா, கருப்பாக வேணுமா, குண்டா வேணுமா, ஒல்லியாக வேணுமா, ஏதாவது கேட்டாராங்க, ஏதாவது கேட்டாரா, ஒன்றையும் கேட்கல, போய் தூங்க போட்டார். வேணும் சொல்லுது ஆயர்ந்த நித்திரையை அவனுக்கு வர பண்ணார். இவன் சாதாரண ஆள் இல்லை, இன்னைக்கு மாத்திரம் அவனுக்கு டிகிரி கொடுக்கணும்னா பல பிஹெச்டி வாங்கியிருப்பான். ஏன்னா வேதம் சொல்லுது பூமியில் உள்ள அத்தனை மிருகங்களை பேர் சொல்ற கொண்டு வந்தாரோ அத்தனைத்துக்கும் பேர் சொல்லி விட்டானா, அவன் சூட்டினதே அதுகளுக்கு என்னவாயிடுச்சு, பேர் ஆயிடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அவருடைய சிவி படிச்சீங்கன்னா ஏடம், சன் ஆஃப் காட், என்ன ஆக்கியபேஷன், கார்டனர், பயாலஜிஸ்ட், எல்லா பட்டமும் அவருக்கு இருக்கும். ஏன்னா உலகத்தில் வேறு யாரும் கிடையாது, அவர் ஒரு ஆள் தான், எல்லா பட்டமும் போட்டிருப்பார். அவருடைய சொத்து மதிப்பு என்ன, பூமியின் எல்லை எல்லாம், எல்லாமே நம்ம சொத்து தாங்க. நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது நமக்கு ரெண்டு வீடு அங்கே இருக்குங்க, ஊரில் ரெண்டு வீடு வச்சுருக்கோம். இதை வச்சு என்ன பேரம் பேசுகிற ஆட்கள் இருக்காங்க, ஆதாம்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொத்தா, உலகமே நம்ம சொத்தாங்க, எல்லாமே நம்மளுக்கு தான், ஆண்டு அத்தனையும் என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய ஆளுங்க இவனுக்குன்னு ஒரு மனைவி. கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் தூங்கப்போ, நான் பார்க்குறேன் போ, நீ தூங்கப்போ. அவனை தூங்க விட்டுட்டு கர்த்தர் அவன் விழா எலும்புலேருந்தே எடுத்து ஒரு மனைவியை கொண்டு வந்து அவன் சொல்லுகிறான், ஏற்ற துணை, ஏற்ற துணை, என் எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம். நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள், அவருடைய ஞானத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது பாட்டர்ஸ் பிளான், அவர் திட்டமிடுகிற ஒரு குயவன். ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க, த பாட்டர்ஸ் ப்ரோசஸ், குயவனுடைய செயல்பாடு, செயல்பாடு அல்லது உருவாக்குதல். அங்கே பாருங்கள் எரேமியா 18:3, அவன் திரிகையிலே அந்த குயவன் அந்த களிமண்ணை வனைந்து கொண்டிருந்தான். எல்லாரையும் பின்னால் திரும்ப சொல்லுங்கள், என்ன செய்து கொண்டிருந்தான், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா, ஒரு குயவன் களிமண்ணை எடுக்கும்போது அதுக்குள்ளே எந்த வடிவமும் கிடையாது, அதுக்குள்ளே எந்த அழகும் கிடையாது, அதுக்கு எந்த விலையும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த களிமண் நினச்சிடக்கூடாது, நாங்கள் ரொம்ப பெரிய ஆள், நீ இல்லை 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 இல்லை, நீ பெரிய ஆளாக மாறணும்னா
இந்த குயவன் உன்னை என்ன பண்ண வந்து ஒரு ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போகாம நீ பாத்திரமா மாற முடியாது. மூன்று வார்த்தை என் மனதில் காலையில் வந்த வார்த்தைகள் எழுதுறேன். மூன்று விதமான ப்ராசஸ் இருக்கு அதில். ஃபர்ஸ்ட் டேர்னிங், டச்சிங், டிரான்ஸ்ஃபார்மிங். தேவன் அதை தொடர் சுத்த விட்டா மட்டும் பத்தாது, விரலை வச்சு அப்படியே தொட தொட தொட. பார்த்துருக்கீங்களா களிமண்ணில் வச்சு பாத்திரம் செய்கிறத பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்கும்போது நீங்கள் களிமண் அவன் தூக்கி சென்டரில் போட்டு சுத்த விடுவான் பாருங்கள். அப்போ பார்க்கும்போது என்னங்க இதில் வரும் போது நீங்கள் கேட்டு பாருங்களேன், பாத்திரமாக வரும். அப்போ நம்ம நினைப்போம், ஓஹோ இது ஒரு பானை அப்படின்னு நினைப்போம். ஸ்டார்டிங்கில் பார்த்தா அதுக்கு ஒரு ஹேண்டில் போட்டு அதில் ஒரு வடிவத்தை கொடுத்து அதுக்கு ஒரு டிசைனை போட்டு, இது யார் இதுன்னா குயவன் செய்கிற வேலை. இது ஒரே நிமிஷத்தில் பிரச்சனைனா, ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார், என்னை கரத்தில் எடுத்து விட்டார், நாளைக்கே நான் இதை செய்வேன் அதை செய்வேன், அப்படிலாம் முடியாது. The long process. அதுக்கு பல மணி நேரம் வேணும். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வாங்கிட்டு போயிட முடியுமா? அது கொண்டு போய் அடுப்பில் போடணும், சூளையில் போட்டு அதை நீங்கள் நல்லா கொளுத்தி அதை எரிய விடணும். அது ஒரு ப்ராசஸ். அதை முடிச்சு வெளியே எடுத்த உடனே சிலதை அப்படியே அமுச்சு விட்ருவாங்க, இதான் அவ்வளோதாங்க. சிலதை பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு அதுக்கமாக பெயிண்ட் பண்ணுவாங்க, அதில் டிசைன் போடுவாங்க, அதில் வண்ணங்களை போடுவாங்க, அதில் அழகழகான படங்களை வரைவாங்க. அதுக்கப்புறமா இந்த தரையில் கிடந்த களிமண் இன்னைக்கு எத்தனை ஆயிரங்களுக்கு விலைக்கு போகிற தொட்டிகளாக மாறுது தெரியுமா? ஆர்ட் ஒர்க்காக மாறுது தெரியுமா? அதை போய் கேட்டிங்கன்னா, எப்படிப்பா சீக்கிரமாக முடிச்சிட்டாரா? இல்லைங்க, பல மாதம் போட்டு இழுத்து அடித்தாங்க, பல மணி நேரம் சுத்த விட்டாங்க, பல மணி நேரம் என்னை எரிய விட்டாங்க. அது ஒரு ப்ராசஸ். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையில் அடங்கியிருப்போம். எத்தனையோ முறை நம்ம வாழ்க்கையில் இந்த அவசரங்கள் வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வாழ்க்கை கெடுத்து போடுது. கர்த்தர் நம்மளை பற்றி திட்டம் வச்சுருக்காருன்னா ஒரு டைம் வச்சுருக்காரு எல்லாத்துக்கும். யோசேப்புக்கு ஒரு டைம் இருந்ததில்ல, கர்த்தர் ஒன்று பெரிய தரிசனங்களை கொடுத்தாரு. ஒரு டீனேஜராக அவன் தரிசனங்களை பார்த்தாலும் 13 வருஷம் வெயிட் பண்ண விட்டார். சுத்துறாரு போட்டு நல்ல சூளையில் போட்டு எரிய விடுறாரு, அதுக்குமா வண்ணம் விடுறாரு, 30 வயதில் கொண்டு வந்து வெளியே நிற்க வைக்கிறாரு. என்ன விலைங்க அவனுக்கு? மோசே 40 வருஷம் 40 வருஷம் அரண்மனை, அங்கே விதமான சில சேஞ்சஸ் பண்ணுறாரு, அங்கே சில இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, ஃபார்முக்குள்ளே கொண்டு வர்றாரு. ஆனால் இவனுக்கு அவசரம், நான் இப்போமே போய் என் நியாயம் தீர்த்து என்ன பண்ணுவேன், இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லி வெளியே போய் நிற்கிறான். ஏற்றுக்கொண்டாங்களா? அவனை விரோதித்தாங்க, அவனை காட்டி கொடுத்தாங்க. இப்போ ஆண்டர் சொல்கிறாரு, நான் சொன்னேன் உனக்கு வெயிட் பண்ணு, உனக்கு டைம் இல்லைன்னு சொன்னேன், கேட்டியா, சரி வா அடுத்த ப்ராசஸ் வா. நேராக மீதியான் கொண்டு போய் 40 வருஷம் சுத்த விடுறாரு, 40 வருஷம் அடுத்த ப்ராசஸ். இதை முடிச்சுட்டு 80 வயதில் அவன் திரும்பி வர்றான் பாருங்க. இப்போ யாராக வந்தான் தெரியுமா? அடிமையாக அல்ல, ஒரு கைதியாக அல்ல, குற்றவாளியாக அல்ல, பல லட்சம் மக்களை நடத்துகிற ஒரு தலைவனாக மாறிட்டான். அதுக்குள்ள அவன் வாழ்க்கையில் அவன் சுபாவத்தில் எவ்வளோ மாற்றங்கள் வந்துருச்சுங்க. கர்த்தாவே என்னை உருவாக்கும், எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னை உருவாக்கும். வித்தவுட் திஸ் ப்ரோசஸ் த கிளே வில் நெவர் பிகம் அ ப்ராடக்ட் ஆஃப் யூஸ். இந்த ப்ராசஸ் இல்லாமல், இந்த உருவாக்குற இடம் நேரம் இந்த செயல் இல்லாமல், பயனுள்ள ஒரு பாத்திரமாக ஒரு கருவியாக இந்த களிமண் மாறவே முடியாது. நம்ம கேட்கணும், என்னை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, உருவாக்குங்க ஆண்டவரே, என்னில் வல்லமையாக கிரியை செய்யுங்க, எனக்குள்ள மாற்றங்களை உண்டாக்குங்க. அல்லேலூயா. பாட்டர்ஸ் பிளான், குயவனுடைய திட்டம், த பாட்டர்ஸ் ப்ரோசஸ், குயவனுடைய செயல் அல்லது அவர் கொண்டு வருகிற பாதை, உருவாக்குதல். மூன்றாவது, த பாட்டர்ஸ் பெர்சிவியரன்ஸ், குயவனுடைய பொறுமை. எல்லாரும் சொல்லுங்க, எரேமியா 18:4, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ரொம்ப அழமையா இருக்குல்ல. குயவன் உருவாக்கலாம் நினைக்கும் போது இந்த பாத்திரம் உடைஞ்சு போகுது.
When the potter is making, the pot is breaking. குயவன் உருவாக்க 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 இது உடைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம பிரச்சனை இதுதான் செல்றவ, நமக்கு அவசரம், தருகையிலிருந்து வெளியே போயிடணும், உடனே நம்ம பயன்படுத்தணும், உடனே யூஸ் ஆகிடணும், உடனே ஏதாவது ஒன்று செய்யணும். சுத்தும் போதே நம்ம நிதினு பிரேக் போடுறோம், பிரேக் போட பிரேக் போட என்ன ஒன்று கிராக் விழுந்துடும். When the potter is making, the pot is breaking. அவர் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு, பாத்திரம் என்ன செய்யுது, உடஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த குயவன் ரொம்ப ரொம்ப அருமையானவர், என்ன தெரியுமா, அந்த உடஞ்சு போன பாத்திரத்தை அவர் தூக்கி போடல, அவர் என்ன செய்தார்னா வேறே பாத்திரமாக தேவனதை வணைந்தார். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா, திருகையில களிமண்ணை போட்டார் அப்படின்னா அதை ஆண்டவர் உருவாக்காம வெளியே எடுக்க மாட்டார். உங்களுக்கு புரிஞ்சுதாது, திரியையில் ஆண்டவர் களிமண்ணை போட்டார்னா பாத்திரமா முடிகிற வரைக்கும் வெளியே எடுக்க மாட்டார். பிலிப்பியர் 1:6, உங்களில் நற்கிரியை துவங்கின கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடியவும் நடத்தி முடிப்பா, நிச்சயமா முடிப்பார். அதை உங்களுக்குள்ள நற்கிரியை துவங்கிட்டாரா, என்ன உடைஞ்சாலும் என்ன நெளிஞ்சாலும் அவர் ஆரம்பித்த நற்கிரியையை என் தேவன் முடிவு பரியந்தம் கொண்டு செல்ல வல்லவர். ஆமீன் சொல்லுங்க. இந்த காலை வெளியில் விசுவாசிங்க, யார் கையில் நான் இருக்கிறேன், நீடிய பொறுமையும் சாந்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனுடைய கரத்தில் நான் இருக்கிறேன். நான் உடைஞ்சா கூட என்னை திரும்ப உருவாக்குறதுக்கு அவர் வல்லவர். அல்லேலூயா. பேதுரு திருகையில் சுத்தப்படும் போது, சுளகில் புடைக்கப்படும் போது உடைஞ்சிட்டான். இயேசுவை அறியேன்னு என்ன பண்ணா, மறுதளிச்சான். ஆண்டர் விட்டாரா, அவனை மீண்டும் உருவாக்கினார். பேதுருவே, எல்லாரையும் பார்த்தியும் அன்பாக இருக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கர்த்தர் நம்மளை தொட்டுட்டார் அப்படின்னா, அழைச்சிட்டார்னா, அவர் பலத்த கையில் மாத்த நம்ம அடங்கி இருந்துட்டோம்னா, நம்மை உருவாக்காம முடிக்காம விடவே மாட்டார். அல்லேலூயா. முற்றுமுடிய நம்மை நடத்தவர் வல்லவர், முற்றுமுடிய நடத்த வல்லவர். இந்த காலத்தை விசுவாசிங்க, என் தேவன் முற்றுமுடிய நடத்த வல்லவர், முற்றுமுடிய நடத்த வல்லவர். அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் பொறுமை கழவே இல்லைங்க, எத்தனை உடைவுகள் வந்தாலும் அவர் சோர்ந்து போகிறதில்ல, அவர் தூக்கி போடுகிறதில்ல, திரும்ப திரும்ப உருவாக்குவார். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இந்த சம்பவத்தை நீங்கள் படித்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது களிமண்ணை வச்சு ஆரம்பித்தார், களிமண்ணாக வச்சு ஆரம்பித்து பாத்திரமாக உருவாகும் போது உடஞ்சி போச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா, திரும்ப வேறு களிமண் எடுக்கிறதில்ல, அதே பாத்திரத்தினுடைய உடைவிலிருந்து ஆரம்பித்து திரும்ப வேறே பாத்திரமாக உருவாக்குறாரு. எந்த நிலைமையில் நம்ம உடைஞ்சாலும் திரும்ப உருவாக்குகிற ஒரு வல்லமை உள்ள தேவன் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய கரத்திலே ஒரு களிமண்ணாக என்னை நான் ஒப்புக் கொடுக்குறேன். நீர் என்னை உருவாக்கும், என்னை பண்படுத்தும். அந்த முழு ப்ராசஸில் நான் நிற்கிறதுக்கு எனக்கு கிருப தாங்க. உம்முடைய பொறுமைக்காக நன்றி. என்னை உருவாக்கி உம் சித்தம் போல் என்னை நடத்தும், என்னையும் எடுத்து பயன்படுத்தி. எந்த நோக்கத்திற்காக உம்முடைய கைகள் என் மேலே பட்டுதோ, எந்த நோக்கத்திற்காக என்னை மாற்றி கொண்டிருக்கிறீரோ, எந்த நோக்கத்திற்காக என்னை நீர் வளைந்து கொண்டிருக்கிறீரோ, அந்த நோக்கத்தை பூரணமாய் நிறைவேற்றும். ஜோமனோமா, ஒரு பாடலை பாடுவோம், ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அந்த வேளையில் கர்த்தருக்கென்று, நம்முடைய ஆலய பணிக்கென்று கர்த்தருக்கென்று உற்சாகமாய் காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல உம்
கையிலே என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில் என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில் என்னை தருகிறே தருகிறே நீ எழுப்பி நின்று தேவ சமூகத்திலே இந்த பாடலை பாடுவோம் என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே களிமண். எதை உருவாக்குகிறார்? அசுத்தமான அசுத்தப்படுத்துகிற களிமண்ணை. எதை உருவாக்குகிறார்? பலன் இல்லாத பலவீனமான ஒரு களிமண்ணை அவர் உருவாக்குகிறார். யார் உருவாக்குகிறது? இஸ்ரவேலின் மீட்பர் உருவாக்குகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? உன்னதமான திட்டங்கள் உள்ளவர். நீண்ட செயல்பாடுக்குள்ளே ஒரு ப்ராசஸ்க்குள்ள நம்மளை கொண்டு போகிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மிகுந்த பொறுமை உள்ளவர். Lord, I give myself as clay in the hand of a potter. ஒரு குயவனுடைய கையிலே ஒரு களிமண்ணாக என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை இன்றைக்கு உருவாக்கும், என்னைக்கு இன்றைக்கு பண்படுத்தும், என்னை பயன்படுத்தும். உம் சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். உமக்கு பிரியமானதை என் வாழ்க்கையில செய்யும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? உம் சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆலோசனைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலே எங்களுக்கு முன்பாக ஒரு குயவனாக நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி. இந்த அழுக்கு நிறைந்த அலங்கோலமான அலங்காரம் இல்லாத அருவறுப்பான தரையில் கிடக்கிற விலை இல்லாத களிமண்ணாக ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் உம்முடைய கரத்தில் எடுத்தம் அன்புக்காக நன்றி. நீர் வைத்திருக்கிற திட்டங்களுக்காக நன்றி. அதை முழுவதுமாக நம்புவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எண்ணி முடியாத கடலின் மணலை போன்ற உம்முடைய எண்ணங்களுக்காக நன்றி. உம்மை சார்ந்து கொள்ள கிருபை தாரும்.
ஆண்டவரே, நீர் எதையுமே ஒரே நாளில் செய்கிறவர் அல்ல. நீர் அதை ஒரு நீண்ட உருவாக்குதலுக்கு எடுத்து செல்லுகிறீர். ஆனால் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நாள் கடந்து செல்ல கடந்து செல்ல நேற்றைய விட இந்த தினத்தை எங்களை இன்னும் மறுரூபமாக்குகிறீர். உம்முடைய ஒவ்வொரு தொடுதல், உம்முடைய ஒவ்வொரு திருப்புதல் எங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, புதிய பாடங்களை கற்றுக்கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த உருவாக்குதல் மூலமாக எங்களுக்கு இன்னும் அதிகமான விலை சேருகிறது, எங்களுக்கு இன்னும் அதிக மதிப்பு கூடுகிறது, அதிக வடிவங்கள் வருகிறது, அதிக அழகு கூடுகிறது. நீர் எங்களுக்குள்ளே செய்ய விரும்புகிற நற்கிரியைக்கு நாங்கள் எதிர்த்து நில்லாமல் உம்முடைய கிரியைக்கு எங்களை முழுவதுமாய் பூரணமாய் அர்ப்பணிக்க கிருபைத்தார். இந்த குயவனுடைய பொறுமைக்காக நன்றி. எங்களை வெறுத்து தள்ளாதவர் நீர். உடைந்து போனாலும் எங்களை மீண்டும் உம் சித்தத்தின்படி வேறே ஒரு பாத்திரமாய் உருவாக்க நீர் வல்லவர். உம்மிடத்திலே 1000 திட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்திலே கோடான கோடி ஆலோசனைகள் இருக்கிறது. உம்முடைய ஆலோசனைகளுக்கு முடிவே இல்லை, உம்முடைய செயல்களுக்கு அளவே இல்லை. எங்கள் வாழ்க்கையில ஒரு தவறு நடந்திருக்கலாம், ஒரு உடைவு ஏற்பட்டிருக்கலாம், ஆனாலும் எங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். இளைய குமாரன் தன் சொத்தையே அழிந்து திரும்ப வெறுங்கையாய் வந்தாலும் அவனுக்கென்று எடுத்து வைத்த ஒரு மோதிரத்தை வைத்திருக்கிறீர், அவனுக்கென்று வேறொரு பாதரட்சையை வைத்திருக்கிறீர், அவனுக்கென்று ஆயத்தம் பண்ணின வேறு ஒரு புதிய வஸ்திரத்தை வைத்திருக்கிறீர், அவனுக்கென்று ஒரு கொளுத்த கன்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். உம்முடைய எண்ணங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய ஆலோசனைகளுக்கு முடிவில்லை. அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க பண்ணும், பெரிய காரியங்களை செய்யும், எங்களை உருவாக்கி உம் சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும். உமக்கு மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் பிராணந்த அழிவுக்கு விலக்கி கிருபையினால் இரக்கங்களால் முடிசு நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமென். ஆமென்.